இந்த காலத்துல வந்து யங்ஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஏன் வந்து இன்னும் காலையில மேல ஒரு ஆர்வம் அவங்க வரமாட்டேங்குது. எங்கேயும் எல்லாம் மொபைல் போன் கேம் விளையாடலையே குறியா இருக்காங்களே ஒழிஞ்சு யாரும் வந்து இதை வந்து அண்ணாந்து பார்த்துக்கிறது இல்லைங்க. ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதுக்கு உள்ள இன்னும் வரமாட்டேங்கன்னு வீட்டில் ஒத்துழைப்பு இல்லைங்க. வீட்லேயும் பயந்துக்குவாங்கல்லங்க, திடீர்னு வந்து மாடுகளுக்கு காலையில் தூக்கி போட்டு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு பையனை பிள்ளைய பார்த்தீங்களுக்கு பயம் இருக்குங்க. நாங்கள் மாட்டுக்கு 1000 ரூபா வாங்குறோம்ங்க, இதை நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் காமிச்சிக்கலாமல் அப்படிமாங்க. 1000 ரூபாய்க்கு விடுற மாதிரி காமிச்சிக்கலாம். இதை நம்ம தவிட்டு கடையில் போய் ஆனால் கொஞ்சம் காமிச்சிக்கலாம்னு சொல்லி நம்ம கேட்க முடியுங்களா? பருத்தி கடையில் சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிக்கோன்னு வச்சுக்கிறேன்னு. ஹே காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் தான் கவியஸ் தங்கவேல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே வந்துக்கிறோம்னா, அதாவது முத்தூர்லேருந்து காங்கே ரோட்டில் போய் வந்துக்கிறோம். ஓகேங்களா, இங்கே எதுக்காக வந்துக்கிறோம்னா, காங்கே காளைகள் வந்து வளர்ப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர், நம்ம ஃபார்மோட நேம் என்ன, அதுக்கப்புறம் லொக்கேஷன் எங்கே இருக்குது? நான் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா கார் வேந்தனுங்க. ஓகேங்க. ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா வேந்தன் கேட்டல் ஃபார்முங்க. ஓகே. இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க, காங்கேய மாவட்டம் முத்தூர். முத்தூர்லேருந்து காங்கேய மாவட்டம் 2 கிலோமீட்டர் வந்து ரங்கப்பையங்காடுங்க. ஓகே. ரங்கப்பையங்காட்டில் முன்னாடியே இருக்குங்க. ஓகே. பஸ் ஸ்டாப்லேயே இருக்குங்க. உங்களுக்கு வந்து எப்படி வந்து நாட்டு மாட்டு காளைகள் வந்து வளர்க்கணும் ஆசை எப்படி வந்து? அது சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மாட்டு காலமெல்லாம் ரொம்ப அபரிதமான ஒரு பாசமுங்க. ஓகே. நம்ம அதனால் வந்து வளர்த்திட்டு இருக்கிறோம்ங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போடுறதுக்கு அப்புறம் தான் வளர்த்த ஆரம்பிச்சாங்க. நம்ம ஜல்லிக்கட்டு போடுறதுக்கு முன்னாடி இருந்து வளர்த்திட்டு இருக்கோம், ஒரு 6-7 வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறோம். ஓகே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே. நீங்கள் பண்ணுறது வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஒர்க், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் ஒர்க் தான் பார்த்துருக்குங்க. ஓகே 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 ஓகே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாங்க, நம்மளுக்கு பிடிச்சதை அதை பண்ணிட்டு போயிடணும். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பாக. இப்போ வந்து காலையில் வந்து நம்ம வந்து எப்படி பார்த்து வாங்குறோம் முதல்ல வந்து? காலையில் பார்த்து வாங்கன்னா வந்து நிறைய பார்க்கணுங்க, சுழியிலேருந்து உடல் பிறப்புலேருந்து எல்லாமே பார்க்கணுங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா சுழியிலாமுங்க. ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுழியில் எல்லாமே பார்க்கணுங்க, எந்தெந்த சுழியில் எங்கே இங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணுங்க. அடுத்து வந்து கொம்பு வந்து ரொம்ப கனமுல்லாம் முன்கொம்பாக வராமல் எல்லாரும் கொம்பு புறப்பட்டுருக்கணுங்க. கண்ணாமொழி நல்லா கண்ணாமொழியாக இருக்கணுங்க. கண்ணாமொழி வெளி தினம் உள்ளாங்கன இருக்கக்கூடாது. நெத்தி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கணும். நெத்திக்குழி வந்து பெரிய லெவலில் நெத்திக்குழி இருக்கணும், சின்ன லெவலில் நெத்திக்குழி வந்து தப்பு இல்லைங்க. அடுத்தது முகம் வந்து நல்லா குறுமுகமாக இருக்கணும், தாடை அருந்தாடையாக இருக்கணுங்க. 4 கால் கருப்பு வரணுங்க, இந்த கால் கருப்பு வரணுங்க. ஓகே ஓகே. 2 வகை கருக்காக இருக்கணுங்க. திமிழ் வந்து ஒத்த திமிழ் இல்லாமல், ரொம்ப பெரிய திமிழாக வராமல், ஒத்த திமிழாக வளராமல், நல்லா கனமாக ரெட்டை திமிழ் இருக்கணும். அந்த போடக்கூடிய கண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த திமிழாக இருந்தது அப்படின்னா லைட்டாக மடங்கி இருக்குங்க. அதாவது கண் போட்டப்போ ஒவ்வொரு கண்ணுகளும் பார்த்தீங்கன்னா போட்டு 20 நாளில் வந்து கண் வந்து கரியாக திமிழ் நேர் வந்துடும். ஒவ்வொரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திரு திமிழாக போய் ஒவ்வொன்று குழி திமிழாக போய் லைட்டாக மடங்கிடும். ஒவ்வொரு கண்ணுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும், அது அதோடைய மாட்டை பொறுத்து, அது அதோடைய காளைகள் பொறுத்து. ஆனால் வந்து நீங்கள் ஒரு மாட்டுக்கு வந்து மேட்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த காளைக்கு வந்து திமிழ் சாயக்கூடாது அப்படிதானே? அந்த காளைக்கு திமிழ் சாஞ்சிடக்கூடாதுங்க. சாஞ்சிருந்தாலும் வந்து மற்ற உடல் பிறப்புகள் எல்லாரும் திமிழ் சாஞ்சிருக்கனால வந்து ஒரேடியே திமிழ் சாயக்கூடாதுங்க. ஏதாவது திரு திமிழ் குழி திமிழ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசாகும்போது ஒரு காலைக்கு வந்து திமிழ் திருகலாமுங்க. குழி உழுகலாம், குழி உழுகுறனால மடங்கலாம், லைட்டாக இப்படி சாஞ்சாப்பில் இருக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப கழிப்பு, நம்ம கழிச்சோம்னு நீ காலை வாங்க முடியாதுங்க. ரொம்ப ஒத்த திமிழாக இருந்து கழிப்பை ஒரேடியே சாஞ்சே போச்சு அப்படின்னா அது வந்து கழிப்புங்க, அது ஆகாது. அடுத்து உடல் வந்து நல்லா வந்து நெடியமான உடலாக இருக்கணுங்க. இந்த இடத்துல சதுரமாகவும் உடம்பு வந்து வட்டமாகவும் இருக்கணும். முதுகு வந்து தொங்கக்கூடாது, திமிழ் வந்து முடிஞ்சாலும் ரெட்டை திமிழை பார்த்து வாங்கிக்கணுங்க. புறமாடு ஏர்வியாக இருக்கணுங்க, முட்டாணி நல்லா அகலம் இருக்கணும், முதுகு சட்டை அகலம் இருக்கணுங்க. கால் 4 கால் நல்லா இருக்கணும், கால் முதி வந்து நல்லா அமுத்தா குழாமா இருக்கணும். இந்த அமுத்தா குழாமா இருக்கக்கூடாது, குத்து குழாமா இருக்கணும். அமுத்தா குழாமா போனால் அது கழிப்புங்க. நல்லா குத்து குழாமா இருக்கணுங்க. அதுலேயே வந்து விரி குழாம்பா வருங்க, அது இருக்கக்கூடாது. அடுத்து திருகுழாம்பு வருங்க, ஒரு குழம்பு திருவிட்டு போயிருங்க, அந்த திருகுழாம்பு வரக்கூடாது. கால் முதி 4 வருஷம் இருக்கணும். கால் வளவு கரெக்டாக இருக்கணுங்க. கால் வில்லுக்கால வளவு இல்லாமல் நேர் இருக்குங்க. அந்த வில்லுக்கால வந்து வேகம் வராதுங்க, வேகம் வந்து ஓடுறப்ப உடஞ்சி போயிருப்பாங்க ஒருத்தர், அது வரக்கூடாதுங்க. வால் வந்து முழுக்கீழ் இருக்கணுங்க, பின்னடத்தாங்கள் முழுக்கீழ் இருக்கணுங்க. முடிஞ்சளவுக்கு நிலம் கூட்டக்கூடாதுங்க. ஒருத்தர் நிலம் கூட்டினா நல்லதும்பாங்க, நிலம் கூட்டக்கூடாதுங்க. நிலம் கூட்டாத அளவுக்கு வால் தொகை வந்து கமியாக தான் இருக்கணுங்க. முழுக்கீழ் இருக்கணுங்க. வால் நல்லா பயிர் வாழை உருட்டு வாழை இருக்கணுங்க. இதெல்லாம் பார்க்க இன்னமும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. அது ரொம்ப டிண்டப்தான் சொன்னதான் வளர்த்துக்கு புரியுங்க. இது 1 நாள் 2 நாள் கற்றுக்கிறது இல்லைங்க, அது கூட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அப்போ தான் அதை நம்ம கற்றுக்க முடியும். இப்போ தீவிரமுறை எனக்கு தீவிரமுறை தீவனமுறை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கலப்பத்தீவம் நாங்களே அரைச்சி கொடுத்துட்ருக்குறோங்க. அது என்னோடய யூடியூப் சேனல்லையும் பதிவேற்றம் செஞ்சு அது லிங்க்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, பார்த்துட்டு போகிறாங்க. அது என்னென்ன பொருட்கள் கலக்கிறாங்கிறவனே சொல்லல, இப்போ என்ன ரேஷன் அதில் பார்த்து தெரிஞ்சுட்டு போகிறாங்க. கலக்கிற இது பார்த்தீங்கன்னா கொள்ளு, நரிப்பயிருங்க, கம்பு, சோளம், வெள்ளை சோளம், மக்காசோளம், கோதுமை, நரிப்பயிர் சொல்லிட்டுங்க, தவிடு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி குட்டை, இது எல்லாமே வந்து உப்பு, இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் எல்லாமே கலந்து டெய்லி கொடுத்துட்ருக்குறோம். காலை வாங்குறாங்கன்னா அது தீவிர முறை எப்படி பார்க்கணும் எல்லாமே? எந்த மாதிரி போடலாம் தீவிர முறை அளவில் இருந்து? இப்போ நான் சொல்கிற மாதிரி தீவனங்கள் கலக்கிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு
ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறமே வந்து எல்லாம் ஒன்று ரெண்டு தவிடு பிடிச்சி பழகிடும் கண்ணுங்க. அந்த கண்ணுகளுக்கு மொதல் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பழகிக்கலாம்ங்க. ஒரு மூணு டு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கண்ணுகளுக்கு காலையில் ஒரு ஒரு கிலோ சாயந்தரம் ஒரு கிலோ கூட கொடுக்கலாமுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நேரம் கொடுத்து பழகி அது உடம்பு செட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு நேரம் மாற்றிக்கணும். ஆறு மாதம் வரைக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒன்றரை கிலோ கொடுக்கலாங்க. ஆறு டு ஒரு வருஷம் வரைக்கும் ஒன்றரை கிலோ கொடுக்கல, காலையில் ஒன்றரை கிலோ சாயந்தரம் ஒன்றரை கிலோ. அடுத்தது வந்து அடுத்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு கிலோ சாயந்தரம் ரெண்டு கிலோ கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பல்லு போட வரைக்கும் அதே தான், வேணால் கொஞ்சம் ஒரு அரை கிலோ சேர்த்துக்கலாம், காலையில் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அப்படி கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோ இந்த காலைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மூணு கிலோ சாயந்தரம் மூணு கிலோ கொடுக்குறவங்க. அது அந்த நான் சொன்ன கலப்பத்துக்கும் காலையில் மூணு கிலோ சாயந்தரம் மூணு கிலோ கொடுக்குறோம். அதுவும் வந்து சிம்பிள், அதாவது வந்து பசும்பில்லும்பாங்க, அதை நாங்கள் வந்து அரைச்சி போட்டுருவோங்க. இது மாதிரி சாப் கட்டர் இருக்குது, சாப் கட் பண்ணி போட்டுருவோம், தட்டு போட்டுருவோம், ரெண்டு சேர் அரைச்சி போட்டுரும், வைக்கோல் கொடுத்துருவோம், அவ்வளோதான். இதே பார்த்தீங்கன்னா சின்ன கணாக இருக்கும்போது காட்டுக்கு முடிக்கிறோம்ங்க, குரங்காட்டுக்கு மேயுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக காட்டுக்குள்ளே நின்றுதுங்க. இப்போ கொண்டு வந்து இங்கே காட்டுக்கு இங்கே பிடிச்சிட்டு வந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க, போன தைக்கு தான் பிடிச்சிட்டு வந்தோம். இப்போ இந்த காலைக்கு வயசு எவ்வளோங்க? இந்த கால் இப்போ தான் ஒரு ரெண்டு பல்லு உளுந்துருக்குதுங்க. ஓகே, இப்போ தான் உளுந்து இப்போ தான் இவ்வளோ நீண்ட முளைச்சிருக்குதுங்க. இருந்தால் ஒரு முப்பது மாதம் இருக்குங்க. ஓ, அவ்வளோதான் இருக்கு, அவ்வளோதான் இருக்குங்க. இப்போ சில காய்கறி வந்து ரொம்ப கறி அறிங்க சொல்லுவாங்க. ஆமாம், கறி ஏறக்கூடாதுங்களா? அது கொஞ்சம் கறி ஏறக்கூடாதுங்கிறது இல்லைங்க, பார்வைக்கு இது பார்த்தா கறியாகவும் தெரியாது இலச்சாப்பிலும் தெரியாதுங்க. இது மாதிரி லிமிட்டாக வச்சுக்கோணுங்க, கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். நம்ம தீவனத்தை போடலாம் ஃபிட்டாக இருக்குங்க. இது அதிகமாக மாடு முடிச்சுட்டு ப்ரீடிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் மாதம் பத்து மாடு அஞ்சு மாடு வந்துருங்க ஒரு காலைக்கே பார்த்தீங்கன்னா. அதனால இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் மாடு நல்லா முதிக்குங்க, செனை பிடிக்குங்க. ரொம்ப கறி ஏற்றிட்டு அப்படின்னா மாடு முதிக்கிறதுக்கு லேட் பண்ணுங்க, லேட் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் ஸ்டட் பர்பஸ் வேண்டியதில் நம்ம வீட்டில் இருக்கிற மாடுகளுக்கு காலைகள் மட்டும் விட்டுட்டுருக்குற அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணும் கறி ஏற்றிக்கலாம், ஒரு மணி நேரம் கழிச்சு முடிச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியிலேருந்து கொண்டு வரீங்க ரொம்ப நேரம் லேட் பண்ணி முடிச்சுன்னா அது நிறைய பேர் வந்து மாடு கொண்டு வரக்கு தவிர்த்துக்குவாங்க. அதனால் வந்து முடிஞ்சாலும் கொஞ்சம் காலையில் அதெல்லாம் வச்சுருக்கணுங்க. இப்போ நீங்கள் வந்து காலைகளுக்கு வந்து நம்ம நடப்பயிற்சி பண்ணணுமா? நடப்பயிற்சி வந்து நெசசரி இல்லைங்க, ஆனால் இருந்தாலும் வந்து நடப்பயிற்சி கொண்டு போய்க்கிறது நல்லது. ரொம்ப நல்லது. டெய்லி குறைஞ்சது ஒரு ரெண்டு டு நாலு கிலோமீட்டர் நடக்கடிச்சோம்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பிடி போட்டு போகுங்க. கால் ஒரே இடத்துல ரெண்டு கேர் ஓட்டு கடிக்க ரெண்டு கேர் ஓட்டு கடிக்கிறதுனால தான் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கும் நல்லா பழகும், போக பேசிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது நம்ம நல்லா பழகுங்க, அதனால் அது கூட்டிகிட்டு போகலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம காங்கிய காலைகள் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு கொண்டு போக முடியுங்களா? கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு கொண்டு போகலாங்க. நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா நீங்கள் மற்ற பிரீடோட காங்கியம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போது நீங்கள் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிடையில மேயுங்க. ஆமாம், புலி குளம் அது கயிறுனா என்னன்னே தெரியாதுங்க. அதாவது வந்து இவ்வளோ பெரிய வரைக்கும் கூட கயிறுனா என்ன தெரியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளுத்தம் போய் மேய்ப்பாங்க, கிடை கூட எல்லாம் மொத்தமாக சுற்றிட்டு இருக்குங்க. நீங்கள் புது ஆள் உள்ளே போனால் இடிக்கிறதுக்கு வரும். இதே இது நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் விவசாயிகள் இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கட்டி மேய்ப்பாங்க, வீட்டில் கட்டி தீவனம் தான் போடுவாங்க. கயிறு கணினா வந்து நீங்கள் பிறந்ததுலேயே கயிறு ஓட்டுருவாங்க, பிறந்த அடுத்தனால காலில் கயிறு ஓடுவாங்க, பார்த்து பாஞ்சிருந்தா கழிச்சு கழுத்தில் ஓட்டுருவாங்க. நம்ம வந்து ஆள் புலக்காட்டு அதிகமாக இருக்குன்னா ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க. இதையும் போது அது மாதிரி வச்சு வளர்த்தணும்னா நீங்கள் அந்த காலையில் நீங்கள் கிட்ட கூட வராதுங்க. இது இருக்கிற வளர்த்திக்கு இது வரக்கூடிய வளர்ச்சிக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலை வந்து ரெண்டு பல் ஆகிற ஸ்டேஜில் வரக்கூடிய வளர்த்தி நாலடி மூணு முக்கால் அடி வர வளர்த்தி இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது மாதத்தில் வந்துருங்க. நீங்கள் ரெண்டு பல் நாலு பல் நீங்கள் அந்த காலம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு அடி நாலேகள் அடி தான் வளருமுங்க, கடைசிக்கு ஒன்று ரெண்டு அஞ்சடி வளருமுங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வளர்ந்து பார்த்தாலும் அஞ்சடி இருக்குங்க. இது இருக்குங்க, நல்லா இருக்குது. நாலே முக்கால் டு அஞ்சடி இருக்குங்க. ஆமாம், நீங்கள் நெஞ்சு வளர்த்துக்கு மேலே இருக்குங்க. இந்த பக்கம் இன்னொரு இப்போ ரெண்டு பல்த்து ஆயிருக்குதுங்க. ஆறு பல் பல் சேரலாம் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறடி ஆள் இந்த பக்கம் வேணும், அந்த பக்கம் தெரியாது, அவ்வளோ ஹைட் வந்துருங்க. ஏன்னா வறுக்கும் அப்படி வறுக்கும் பார்த்து எடுக்கணும். சில இடத்துல மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காங்கை காலை வந்து நேராக ஓடும், இதே புலி குள காலம் வந்து நல்லா துள்ளி குதிக்கும் அப்படி சொல்றது உண்மைங்களுக்கு உண்மையுமே இப்படிலாம் இல்லைங்க. இந்த காலம் இப்படித்தான் ஓடும், நம்மளே மனிதரே இருக்கிறவங்க இனி இந்த பையன் இப்படித்தான் நடப்பான் அப்படிங்கிற யாராலும் சொல்ல முடியாது. அப்படி நடக்கிறவே திடீர்னு ஓடல, அந்த இடத்துல அதுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இன்னொன்று என்ன, முதல் வாடியில் வெளியில் வரும்போது அந்த மாடு எப்படி என்ன ஒரு தோட்டத்தோட போதோ அதை கடைசி வரைக்கும் அது வரும். குதிச்சுட்டு வரமாதிரி குதிச்சுட்டு வரும், நின்று விளையாடுமோ நின்று விளையாடுங்க. காங்கி மாடு நின்று விளையாடுற நிறைய மாடு இருக்குதுங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது, ஒவ்வொரு மாதிரி இடிக்கவே இடிக்காதுங்க. இதெல்லாம் கொண்டு விட்டு அழகாக மேலே இருக்கு வந்துக்குவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ப்ரீடிங்காக வச்சுருக்கிறோம், இதை வந்து நம்ம ஆமாம் நம்ம இதே வந்து ஜல்லிக்கட்டு கூட்டம் நம்ம வச்சுருக்க முடியாதுங்க. இதில் வச்சு நம்ம எப்படி பார்த்தா வருஷம் ஒரு நூறு மாடு இரநூறு மாடு வருது அப்படின்னு நம்ம சேர்த்தணும் அப்படின்னு நல்ல கண்ணுகள் வேணும்னா அமைதியான காலை ஏதாவது வச்சுருக்கோம், வீட்டில் பிடிக்கணுங்க. ஜல்லிக்கட்டுங்க தனியாக காலை வச்சுக்க அது குரங்காட்டுக்குள் நிற்கிதுங்க, அது அதை வச்சுக்குவோங்க. மயில காலைக்கு அது ப்ரீடிங்க்கு வச்சுக்குவோம், ஜல்லிக்கட்டுக்கு வச்சுக்குவோம். கொண்டு போய்க்கீங்களா காலை வந்து? இந்த வருஷம் தான் டோக்கன் கிடைக்கலீங்க, கோயம்புத்தூர் ட்ரை பண்ணிச்சு ஒரே டோக்கன் தான் கிடச்சி, இப்போ நண்பருக்கு கொடுத்துட்டுங்க அதையே. அடுத்து நீ ஜல்லிக்கட்டு லைனாக வருதுங்க, உடனே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த தடவை விட்டு பார்த்தாலும் அப்படின்ட்டு. இப்போ இந்த காலத்தில் வந்து யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வந்து இன்னும் காலையில் மேலே ஒரு ஆர்வம் வரமாட்டேது?
இங்க எல்லாம் மொபைல் போன் கேம் விளையாடலையே குறிய இருக்காங்களே வளைஞ்சு யார் வந்து இதை வந்து அண்ணாந்து பார்த்துக்கிறது இல்லைங்க. ஆனால் வந்து அவங்க என்ன வெளியே சொல்கிறாங்கன்னா வெளியே இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு என்னப்பா காலை வச்சுக்கிறாங்க நல்லா சம்பாதிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லிடலாமுங்க, ஒரு வாரத்தில் ஏறி இறங்கினா 1000 ரூபா ஒரே வாரத்தில் சொல்லிடலாமுங்க. அது நீங்கள் மாடு டெய்லி அந்த சொல்கிறீங்க டெய்லி மாடு கொண்டு வராங்களா அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சொன்னால் வாக்குவாதம் நிறையா ஆகுங்க. அதாவது வந்து ஒரு காலை மெயின் பண்ணுற குறைஞ்சது ஒரு நாளைக்கு 200 ரூபா வேணுங்க, குறைஞ்சது 150 to 200 ரூபாய் அது வேணுங்க. அவ்வளோ செலவு பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மாட்டுக்கு 1000 ரூபா வாங்குறோமுங்க. இதை நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் காமிச்சிக்கலாமல் அப்படிமாங்க. கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு கொடுற மாடு காமிச்சிக்கலாமா? இதை நம்ம தவிட்டு கடையில் போய் ஆனால் கொஞ்சம் காமிச்சிக்கலாம்னு சொல்லி நம்ம கேட்க முடியுங்களா? பருத்தி கடையில் சொல்கிறேன்னு வாங்கிட்டு வச்சு. இன்னொன்று என்ன, நீங்கள் மிலிட்டரியில் துப்பாக்கி பிடிச்சி நிற்கிறது ஒன்று, காலை ஒத்த கையில் காலை பிடிச்சி நிற்கிறது ஒன்று. இங்கே மாட்டு கூடும்போது எப்போ எப்போ தூக்கி நல்லா தான் இருக்குங்க, திடீர்னு தூக்கி போட்டுரும். கண்டிப்பாக ஏகப்பட்டவங்க அதுமாதிரி தூக்கி போட்டதில் இருக்குதுங்க. அது இருந்தாலும் வந்து அடுத்து வந்து அது வந்து தூக்கி போட்டுன்னு சொல்லி அடிக்கிறதோ பிடிக்காதோ ஏதோ அண்ணன் தம்பிக்கு சண்டை வர போது விசுக்குன்னு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆள் கிட்ட விடாதெல்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் நல்லா பழகிங்க. நீங்கள் வளர்த்தல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குதுங்க, அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க. தெரியாதவங்க அப்புறம் சும்மா நீங்கள் வாட்ஸ்அப்ல இதுலேயும் ஷேர் பண்ணி நானும் பாரம்பரியத்துக்காக பார்த்துன்னு வர எஸ்எம்எஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதான் சொல்கிற பாருங்க, காங்கி மாடு கூட வாழ்ந்து பார்த்தா தான் அதோடைய அருமை தெரியுங்க. நீங்கள் சும்மா வாயில் என்ன வேணாலும் பேசலாமுங்க. எப்போ பார்த்தாலும் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய தீவனம் மட்டும், அதாவது தாலியில் தனியாக வைக்கக்கூடிய கல்லாட்டை வைக்கக்கூடிய தீவனம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 170 ரூபா செலவாகுது. அது ஓனம் போகிற வைக்கப்பில்லு தட்டு சீமப்பில்லு எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு 200 ரூபா 250 ரூபா வேணும். 500 ரூபாயில் வேணும் இல்லை 250 ரூபா நல்லபடியாக காலை வச்சிருக்கலாம். எல்லாம் சொல்கிறாங்க 500 ரூபா 1000 ரூபா ஆகும், 250 ரூபா தான் அழகாக நல்லபடியாக காலை வச்சிருக்கலாம். நம்ம சொந்த தோட்டம் தான் கொஞ்சம் அப்பப்போ தட்டு போட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம். ஆமாங்க, தட்டு வேணுங்க. நீங்கள் வாங்கியே போட்டாலும் 250 ரூபா ஒரு நாளைக்கு காலை வச்சுருந்தலாம். ஒன்று நம்ம 500 ரூபாயிரம் செலவுன்னு சொல்லி இது நிறைய பேர் வந்து 1000 ரூபா செலவு 500 ரூபா செலவுன்னு வந்து பெருமை கிடச்சி விட்றாங்க. இதனாலேயே பாதி பேர் வாங்குறது இல்லைங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதுக்கு உள்ள ஒன்றும் வரமாட்டேங்கன்னா வீட்டில் ஒத்துழைப்பு இல்லைங்க. வீட்லேயும் பயந்துக்குவாங்கல்லங்க, திடீர்னு வந்து மாடு கணக்கு காலையில் தூக்கி போட்டு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு பையனை பிள்ளைய பார்த்தீங்களுக்கு பயம் இருக்கும். அது பெட்ரோல் வந்து உண்மையிலுமே கொஞ்சம் உறுதுணே இருந்து ஆகணுங்க, ஒரு வழி இல்லைங்க. காலையில் எல்லோரும் வாங்கி வளர்த்த முடியாலும் மாடுகளாவது வாங்கி வளர்த்தலாமுங்க, வீட்டுக்கு பாலுக்காவது மாடுகள் வாங்கி வளர்த்தலாமுங்க. காலையில் வந்து எல்லோரும் வளர்த்த முடியும்னு சொல்ல முடியாதுங்க, வளர்த்தலாம். ஆனால் வந்து இனத்தானே மழை வளர்த்தணும் வாயில் சொல்லிடலாம். ஆனால் இதுலேயே வந்து நான் கற்றுக்கிட்டதானுங்க, நம்ம 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி காலை வச்சுருந்தா இது நானாக வாங்கி நானாக கற்றுக்கிட்டதுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு 6 ரூபா கற்றுக்கிட்டோம், அது என்ன பண்ணால் நம்ம என்ன குணவாசியில் இருக்குங்க தெரியுங்க, புதுசாக வாங்குறீங்களுக்கு அது தெரியாதுங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு மாடுகள் வாங்கி வளர்த்திக்கிற நல்லதுங்க. காலக்கண்ணு கிடாரிக்கணும், நம்ம பால் மாடு பெருசாக பண்ணுறது இல்லைங்க. காலக்கண்ணு கிடாரிக்கணும், இது இல்லை இதோடைய அப்பாவுக்கு இது மாதிரி வந்து ஒரு 6-7 வருஷமாக காலை இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த வம்சையில் வரக்கூடிய கண்ணுகளை எடுத்து நம்ம வெளியில் கொடுத்துட்ருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இது வரை நிறைய கண்ணுகள் கொடுத்துருக்குறோங்க, 100-200 கண்ணுக்கு மேலே கொடுத்துருப்போம், கணக்கே இருக்குதுங்க. இப்போ காலை கண் வாங்குறோம்னா சரி, அது எந்த ஏஜில் நம்ம வந்து வாங்கலாம்? பூச்சி வாங்குறோம்னா அது எந்த ஏஜ்லேருந்து வாங்கலாம், எப்படி பார்த்து வாங்கணும்? பூச்சி மொத்தமாக வந்து வாங்குறீங்க அப்படின்னா லோக்கலில் இருக்கிறீங்களா இருந்ததுன்னா நீங்கள் பால் குடிக்கிறேன்னு கொண்டு பால் கொடுத்து கூட காப்பாற்றிடுவாங்க. அதாவது இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே தவிர மற்ற பக்கம் வாங்கினாங்க அப்படின்னா குறைஞ்சி 1 வருஷத்துக்கு மேலே வாங்கிக்க நல்லதுங்க. இந்த 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கண்ணு கிடைக்கணும் போய் வாங்கினா அது கிராஸ் கண்ணாக தான் போகுங்க, இல்லைன்னா கெல்ட்டு கண்ணாக போயிடும். பெருசு நம்ம நினைக்கிற அளவுக்கு நீங்கள் எங்கள் ஏரியாவில் இதோட கண்ணு இருக்குதுன்னா இதோட ஆகணும்னு சேர்ந்து 20 ரூபா வாங்கிட்டு போனால் அதோட ஆகாதுங்க. இது மாதிரி வரக்குன்னு கண்ணுகள் இருக்குது, நீங்கள் இதில் லைனேஜ் நீங்கள் பார்த்து வாங்கணுங்க. இப்போ நாம் வந்து கண்ணு 35 ரூபா சொல்கிறோம்னா அந்த கண்ணு வாங்க மாட்டாங்க, சந்தையில் போய் பார்த்தாங்கன்னா எந்த காலைக்கு போகிறது என்னென்னு தெரியாதுங்க. ரொம்ப கம்மியாக எடுத்து வாங்குவாங்க, 10 ரூபா 5 ரூபாய் கிடைக்குங்க. வாங்கிட்டு போய் வளர்த்தி பார்ப்பாங்க, இது சொடுக்கும் பெருசாகாது. இங்கேருந்து நீங்கள் வாடகை செலவு பண்ணி அங்கேருந்து கொண்டு போய் நீங்கள் அங்கேருந்து எத்தனை நாள் செலவு பண்ணி எல்லா வேஸ்ட்டாக நீங்கள் முதலே 10,000 சேர்த்து போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு 25 ரூபாய் கம்மியாக கண்ணுகள் வாங்க முடியாதுங்க. 25 to 35 ரூபா ஓட்டாத நீங்கள் 1 வருஷத்துக்கு நலகன வாங்க முடியும். காலைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் சும்மா நார்மலாக வளர்த்தாலும் சரி, வளர்த்துனா அப்படி வாங்கினாலும் மட்டும்தான் நலகன் வாங்கி தர முடியுங்க. நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு விவசாயிட்டு போய் நீங்கள் கண்ணு கேட்குறீங்க அப்படின்னா குறைஞ்ச அந்த 1 வருஷம் அந்த கண்ணை வளர்த்தீங்களோ 20 ரூபா இல்லாமல் அந்த கண்ணை கொடுக்க மாட்டாங்க. நல்ல கண்ணாக இருந்தால் 20 ரூபா 25 ரூபா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு வந்து இன்றைக்கி கூடி பெட்ரோல் வைக்கிற டீசல் வைக்கிற வேலை நம்ம வாங்கி கொண்டு வந்து ஆட்டோ வாடகை வச்சு இங்கே 10 ரூபாய்க்கு வச்சுருந்து அந்த கண்ணுகள் போகிற தவிடு குடிக்கு பழக்கி மூக்குத்தி எல்லாம் பண்ணி திருப்பி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் இல்லாமல் கொடுக்க முடியாதுங்க. எல்லாம் பார்க்கும்போது 25 to 35 ரூபா வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து என்னென்ன நேரம் வந்து வச்சுக்கிறீங்க காலையில் வந்து நீங்கள்? நாங்கள் மயில காரி செவலை வச்சுருக்குறோங்க, காராம பஸ் வச்சுருக்கோம், இது செவலைங்க. மீதி காலையில் குரங்காட்டுக்குள் நிற்கிது. அது இன்னும் பார்த்தீங்கன்னா காலை முடிச்சுட்டு இருக்குதுங்க, இதோட கொஞ்சம் சின்ன பல் போடாத கண்ணுங்க, அது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வந்து அங்கே காட்டுக்குள்ளே நிற்குங்க, அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்துருவோம். நம்ம வந்து நம்ம காலை வந்து எந்த ஏஜ்க்கு அப்புறம் வந்து மேட்டிங் விடலாம்? நீங்கள் எங்கிட்டையில 5 மாதத்துலேருந்து கூட கண்ணு முதிக்குதுங்க, சினையும் பிடிக்குதுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கரெக்டான டைம் கரெக்டான டைமிங் பார்த்தீங்கன்னா அதோடய வளர்ச்சியை பொறுத்து வச்சுருக்கிறீங்களை பொறுத்து இட சூழ்நிலைகள் பொறுத்துங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 18 மாதத்துக்கு மேலே உள்ளாங்க.
இல்லை பல்லு போடுறது உள்ளாங்க, நீங்கள் பல்லு போட்டு விட வரைக்குமே நீங்கள் செலவெல்லாம் சமாளிக்க முடியாது. நீங்கள் 18 மாதத்துலேருந்து விட ஆரம்பிக்கலாம். 18 மாதத்துலேருந்து விடலாங்க. நல்லா ஊக்கமாக இருந்தால் முதிக்கும், இல்லைன்னா 20 மாதம் கழிச்சு தான் முதிக்குங்க ஒன்று. ஓகே ஓகே. இது என்ன ப்ரைஸ் சொல்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? இதுக்கு 1000 ரூபாய்ங்க. இதுக்கு 1000 ரூபாய். செவலைக்கு 1000, மயிலுக்கு 700, காரம் பஸ்ஸுக்கு 1000 ரூபாங்க. ஓகே ஓகே. இப்போ தான் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபார்ம். இப்போ வந்து என்ன வந்து நைட் 12 மணிக்கு தான் சரி, 1 மணிக்கு தான் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். வரக்கு முடியாது, கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடணும். கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அதை தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. லொகேஷன் தான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ங்க, காங்கேயம் மட்டும் முத்தூருங்க. முத்தூர் வந்து காங்கேயம் ரோட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ரங்கப்பையங்கன்னு பஸ் ஸ்டாப்லேயே தான் இருக்குது. ஓகே ஓகே.